ஜஃப்னா கலரி சொந்தங்களுக்கு நீங்க காலை வணக்கம். இலங்கையில் நாலாம் தம்பளியா பத்திரிகைகளின் முக்கிய செய்திகளை பற்றி பேப்பர் டைம் நிகழ்ச்சியோடாக பார்த்து வருகிறோம். அந்த வகையில் 17ஆம் தேதி அக்டோபர் மாதம் 2023ஆம் ஆண்டு வெளியான பத்திரிகைகளின் முக்கிய செய்திகளை பற்றி பார்க்கலாம். முதலில் உதயன் பத்திரிகையில் அமைந்துள்ள முக்கிய செய்திகளாக, ஜாழ்ப்பாண பல்கலையில் உள்ள மே 18 நினைவு தூவியை அகற்ற மீண்டும் முயற்சி, பலமுனையில் விசாரணைகள் ஆரம்பம். ஜாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தில் அமைக்கப்பட்டுள்ள மே 18 நினைவு தூவியை மீண்டும் அந்த இடத்திலிருந்து அகற்றுவதற்கு பல தரப்புகளும் பகீரத பிரயத்தனம் மேற்கொண்டுள்ளதாக அறிய முடிகின்றது. இது தொடர்பில் ஜாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தின் விரிவுரையாளர் ஒருவரும், விஸ்வமடு மற்றும் கட்டுடை ஆகிய பகுதிகளைச் சேர்ந்த பொதுமகன்கள் என தம்மை அடையாளப்படுத்தி கொண்ட இருவருமாக மேற்கொண்ட முறைப்பாடுகளை அடுத்து அது தொடர்பில் தீவிர விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டிருக்கின்றன. இதன் முதற்கட்டமாக இந்த தூவியை அமைப்பது தொடர்பில் செலவழிக்கப்பட்ட நிதி விவரங்கள் மற்றும் பெறப்பட்ட அனுமதிகள் தொடர்பில் பல்கலைக்கழக மானியங்கள் ஆணைக்குழுவின் தலைவர் லஞ்சம் மற்றும் ஊழல் பற்றிய முறைப்பாடுகளை விசாரணை செய்வதற்கான ஆணைக்குழுவுக்கு விசாரணைக்கு அழைக்கப்பட்டுள்ளார். இவர் மீதான விசாரணைகள் நாளை மறுதினம் 19ஆம் தேதி வியாழக்கிழமை இடம்பெற உள்ளது. அதேவேளை பாதுகாப்பு தரப்பும் இதன் அடிப்படையில் அந்த தூபியை அகற்றுவதற்கான நபர்களை மேற்கொண்டுள்ளதாக தெரிய வருகின்றது. இந்த தூபி முறையான அனுமதிகள் எதுவுமின்றி கட்டப்பட்டதாக 2020ஆம் ஆண்டு ஜனவரி 8ஆம் தேதி இடித்து அகற்றப்பட்டிருந்தது. இதனை அடுத்து எழுந்த எதிர்ப்புகள் மற்றும் அழுத்தங்களின் காரணமாக அதனை அவ்விடத்தில் அமைப்பதற்கு அப்போதைய அரசு தலைமையோ பல்கலைக்கழக மானியங்கள் ஆணைக்குழுவின் நிர்வாகமோ எதிர்ப்பு எதனையும் தெரிவிக்காத நிலையில் அந்த தூபி மீண்டும் அமைக்கப்பட்டதுடன் வேடாந்தம் மே 18 நிகழ்வுகள் பல்கலைக்கழக சமூகத்தால் கடைபிடிக்கப்பட்டு வருகின்றது என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகின்றது. முதற் பகுதியில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக, கடை அடைப்புக்கு ஒத்துழைப்பு தாருங்கள். எதிர்வரும் வெள்ளிக்கிழமை முன்னெடுக்கப்பட உள்ள கடை அடைப்புக்கு வவுனியா மாவட்டத்தில் உள்ள அனைத்து தரப்புகளும் ஒத்துழைப்பு வழங்குமாறு தமிழ் கட்சிகளின் கூட்டமைப்பு கோரிக்கை விடுத்துள்ளது. இது தொடர்பான கலந்துரையாடல் வவுனியா வைரவ புளியங்குளத்தில் அமைந்துள்ள தமிழீழ விடுதலை இயக்கத்தின் அலுவலகத்தில் நேற்று இடம்பெற்றது. அதனைத் தொடர்ந்து இடம்பெற்ற உடவிலால் சந்திப்பில் கலந்து கொண்டு மேலும் கருத்தெரிவித்த கட்சிகளின் பிரதிநிதிகள், முல்லைத்தீவு நீதிபதி சரவணராஜா மீதான அச்சுறுத்தலின் மூலம் நீதித்துறை சுயாதீனமாக செயற்பட முடியாத நிலைமை ஏற்பட்டுள்ளது. தமிழர் பிரச்சினைக்கு உள்நாட்டில் நீதியை காண முடியாது என்று நாம் வலியுறுத்திய விடயத்துக்கு இந்த சம்பவம் சிறந்த எடுத்துக்காட்டாகவும் அமைந்துள்ளது. இந்த சூழ்நிலையில் தமிழ் மக்களின் கவனத்தை திசை திருப்பும் செயற்பாட்டை இந்த அரசாங்கமும் ஜனாதிபதியும் முன்னிறுத்தி வருகின்றனர். இந்த அரசியல் சூழ்நிலையில் ஜனாதிபதியின் ஒவ்வொரு அரசியல் நார்வலையும் நுணுக்கமாக ஆராய்ந்து எதிர்காலத்தில் எப்படி செயற்பட வேண்டும் என்ற காத்திரமான முடிவை எடுக்க வேண்டிய கட்டாயத்துக்கு தமிழ் மக்களும் தமிழ் தேசிய கட்சிகளும் தள்ளப்பட்டுள்ளன. எதிர்வரும் வெள்ளிக்கிழமை வடக்கு கிழக்கு மாநிலம் தழுவிய ரீதியில் முன்னெடுக்கப்பட உள்ள கடையடைப்பு போராட்டத்துக்கு பொதுமக்கள், வர்த்தக சங்கத்தினர், பேருந்து உரிமையாளர் சங்கம், முச்சக்கர வண்டி உரிமையாளர் சங்கம் உட்பட அனைத்து பொது அமைப்புகளும் முழுமையான ஒத்துழைப்பை வழங்கி போராட்டத்துக்கு வலு சேர்க்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றோம் என்று தெரிவித்தனர் என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகின்றது. உதயன் பத்திரிகையின் 2ஆம் பக்கத்தில் அமைந்துள்ள முக்கிய செய்திகளாக, தேர்தலை பிற்போட மேற்குலகம் ஆதரவு, விமல் வீரவன்ச தெரிவிப்பு. தேர்தல்களை பிற்போடும் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் முயற்சிகளுக்கு மேற்குலகம் ஆதரவு அளிக்கும் என நாடாளுமன்ற உறுப்பினர் விமல் வீரவன்ச தெரிவித்துள்ளார். நாடாளுமன்ற தேர்தல்களை பிற்போடும் ஜனாதிபதியின் முயற்சிகளுக்கு மேற்குலக நாடுகள் ஆதரவு அளிக்கும். இது அந்த ஒட்டுமொத்த மூலோபாயத்தின் ஒரு பகுதியாக காணப்படும் என அவர் தெரிவித்துள்ளார். 9 பேர் மறைக்கப்பட்ட கதை என்ற தனது நூலின் ஆங்கில ரஷ்ய மொழிபெயர்ப்பை வெளியிட்டு உரையாற்றும் போதே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் மேலும் தெரிவித்துள்ளதாவது, ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே மாநிலசபை உள்ளூராட்சி தேர்தல்களை காணாமலாக்கியுள்ளார். ஜனாதிபதி தேர்தல்கள் நாடாளுமன்ற தேர்தல்களுக்கும் அவற்றை செய்வது ஐக்கிய தேசிய கட்சியின் தலைவருக்கும் முடியாத விடயமல்ல. தேசிய தேர்தல்களை பிற்போடுவதற்கு ஏற்ற விதத்தில் வன்முறையான சூழல் ஒன்று உருவாக்கப்படலாம். மேற்குலகம் அதற்கு உதவலாம். வாக்காளர்களை தன்னால் கவர முடியாது என்பதால் தேர்தல்களை பிற்போடுவது தொடர்பாக ஜனாதிபதி உறுதியாக உள்ளார். கோத்தபாய ராஜபக்ச பதவியிலகிய பின்னர் தன்னை ஜனாதிபதியாக அமெரிக்க தூதுவர் முன்வந்தார் என்ற எனது குற்றச்சாட்டை சபாநாயகர் இன்னமும் மறக்கவில்லை. இந்த நூல் வெளியிட்ட போட்டு, கடந்த ஏப்ரல் 25ஆம் தேதி நான் முன்வைத்த குற்றச்சாட்டுகள் இன்னமும் சவாலுக்கு உட்படுத்தப்படவில்லை. ஜனாதிபதியின் எதேச்சதிகார நடவடிக்கைகளை எதிர்கொள்வது குறித்து நேர்மையான எதிர்க்கட்சிகள் பொது உடன்பாட்டுக்கு வராவிட்டால் நாடு மீள முடியாத பலவீனமான பின்னடைவை சந்திக்க நேரிடும் என்றார் என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகின்றது. முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக, குழப்பத்தை ஏற்படுத்த முயற்சிக்கிறது ஜேவிபி, மஹிந்தானந்த் அழுத்கமகே குற்றச்சாட்டு.
விடுதலை புலிகளுக்கு இணையான பயங்கரவாத அமைப்பாகவே மக்கள் விடுதலை முன்னணி நாட்டுக்கு அழிவை ஏற்படுத்தியது. நாடு வளமைக்கு திரும்பியுள்ள நிலையில் மக்களை குழப்பி மீண்டும் போராட்டத்தை தோற்றுவிக்க மக்கள் விடுதலை முன்னணியினர் முயற்சிக்கின்றனர். இவ்வாறு நாடாளுமன்ற உறுப்பினர் மகிந்தானந்த அழுத்கமையை தெரிவித்துள்ளார். நேற்று முன்தினம் நடத்திய ஊடக சந்திப்பிலேயே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார். அவர் மேலும் தெரிவித்துள்ளதாவது, பெரும் எதிர்பார்ப்புக்கு மத்தியில் 2019 நாட்டு மக்கள் ஆட்சி மாற்றத்தை ஏற்படுத்தினார்கள். கொரோனா பெருந்தொற்றால் அரசாங்கம் நெருக்கடிகளை எதிர்கொண்டது. இலங்கை இறக்குமதி பொருளாதாரத்தை மாத்திரம் நம்பியுள்ளதால் கொரோனா பெருந்தொற்று தாக்கம் ஏனைய நாடுகளை காட்டிலும் இலங்கைக்கு நேரடியாக தாக்கம் செலுத்தியது. சுற்றுலாத்துறை சேவை கைத்தொழில் வீழ்ச்சியடைந்ததால் வெளிநாட்டு கையிருப்பு பாதிக்கப்பட்டது. பொருளாதார நெருக்கடி, அரசியல் நெருக்கடி தீவிரமடைந்த சூழ்நிலையில் அரசமைப்பின் ஊடாக ஐக்கிய தேசிய கட்சித் தலைவர் ரணில் விக்ரமசிங்கவை இடைக்கால ஜனாதிபதியாக தெரிவு செய்வோம். மாறுபட்ட அரசியல் கொள்கையை கொண்டுள்ள ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுடன் நாட்டுக்காக ஒன்றிணைந்து செயற்படுகின்றோம். சர்வதேச நாணயத்தின் ஒத்துழைப்பை தொடர்ந்து நாடு தற்போது இயல்பு நிலைக்கு திரும்பியுள்ளது. மக்களை குழப்பி மீண்டும் போராட்டத்தை தோற்றுவிக்க மக்கள் விடுதலை முன்னணியினர் முயற்சிக்கின்றனர். மக்கள் அவதானத்துடன் செயற்பட வேண்டும். தேர்தல் ஊடாகவே இனி ஆட்சி மாற்றம் ஏற்படுத்தப்படும் என்றார் என்றவாறாக இந்த செய்தி காணப்படுகின்றது. அதே பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக, ஐக்கிய தேசிய கட்சி விசேட சம்மேளனம் 21 தேதி. ஐக்கிய தேசிய கட்சியின் 77வது விசேட சம்மேளனம் கட்சித் தலைவர் ரணில் விக்ரமசிங்கே தலைமையில் எதிர்வரும் 21 தேதி கொழும்பு சுகதாச விளையாட்டரங்கில் நடைபெற உள்ளது. அதில் கட்சிக்கான புதிய யாப்பு முன்வைக்கப்பட்டு நிறைவேற்றப்படும் என்று ஐக்கிய தேசிய கட்சியின் பொதுச் செயலாளர் பாரதி ரங்கே பண்டார தெரிவித்துள்ளார். நாட்டில் உள்ள சிஸ்டம் மாற வேண்டும் என மக்கள் கோரிக்கை விடுத்தனர். போராட்டத்தின் போதும் இந்த கோரிக்கை விடுக்கப்பட்டது. இதற்காகவே கட்சி யாப்பு எதிர்காலத்துக்கு ஏற்ற வகையில் மாற்றப்பட்டுள்ளது. சம்மேளனத்தில் 24,000 பேரை பங்கேற்க வைக்க திட்டமிட்டோம். எனினும் சீரற்ற காலநிலையால் பொது வெளியில் மாநாட்டை நடத்தாமல் இருக்க முடிவெடுக்கப்பட்டது. எனவே பங்கேற்பவர்களின் எண்ணிக்கை குறைக்கப்பட்டுள்ளது என்றார் என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகின்றது. 3வது பக்கத்தில் அமைந்துள்ள முக்கிய செய்தியாக, உள்ளக விசாரணையை புறக்கணிக்கும் ஐக்கிய மக்கள் சக்தி. உயிர்த்தினார் தாக்குதல் சம்பவம் தொடர்பில் சனல்போ காணொலியில் முன்வைக்கப்பட்ட குற்றச்சாட்டுகளை விசாரணை செய்வதற்கான நாடாளுமன்ற தெரிவுக்குழுவில் பிரதான எதிர்க்கட்சியான ஐக்கிய மக்கள் சக்தி இடம்பெறாது என அறிய முடிகின்றது. நாடாளுமன்றம் இன்று முற்பகல் 9:30 சபாநாயகர் மஹிந்த யாப்பா அபிவர்த்தன தலைமையில் கூட உள்ளது. அதில் சபை முதல்வரும் அமைச்சருமான சுசில் பிரேமஜெயந்தவால் தெரிவுக்குழு அமைப்பிற்கான யோசனை முன்வைக்கப்பட்டுள்ளது. சனல்போ குற்றச்சாட்டுகள் தொடர்பில் ஜனாதிபதியால் நியமிக்கப்பட்ட விசாரணை குழு ஒன்றும் விசாரணை முன்னெடுத்து வருகின்றது. அதேபோல நாடாளுமன்ற தெரிவுக்குழுவும் அமைக்கப்படும் என ஜனாதிபதி அறிவித்திருந்தார். அதற்கமையவே இந்த நகர்வு முன்னெடுக்கப்பட்டு வருகின்றது. எனினும் உள்ளக விசாரணையில் நம்பிக்கை இல்லை என்பதால் சர்வதேச கண்காணிப்புடனான விசாரணையை அவசியம் என எதிர்க்கட்சி வலியுறுத்தி வருகின்றது. நாடாளுமன்ற தெரிவுக்குழு காலத்தை முன்னடிக்கும் செயல் என ஐக்கிய மக்கள் சக்தி ஏற்கனவே சுட்டிக்காட்டியுள்ளது என்றவாறாக இந்த செய்தி காணப்படுகின்றது. இவை உதயன் பத்திரிகையில் அமைந்த முக்கிய செய்திகள். இனி வலம்புரி பத்திரிகையின் முக்கிய செய்திகளை பற்றி பார்க்கலாம். வலம்புரி பத்திரிகையின் முதற் பக்கத்தில் அமைந்துள்ள முக்கிய செய்திகளாக, எங்கும் மரண ஓலம், எங்கும் பிணக்குவியல், இஸ்ரேல் காசா யுத்தம் உலக போராக மாறும் பயங்கரம், தாக்குதலுக்கு தயாராகும் நாடுகள். இஸ்ரேல் காசாவில் வெடித்திருக்கும் யுத்தம் உலக போராக மாறும் பயங்கரம் ஏற்பட்டுள்ளதாக சர்வதேச போரியல் நிபுணர்கள் எச்சரித்துள்ளனர். இஸ்ரேல் மீது கடந்த 7வது தேதி ஹமாஸ் தீவிரவாதிகள் அதிரடி தாக்குதல் நடத்தியதால் 1,500க்கும் மேற்பட்ட இஸ்ரேலியர்கள் உயிரிழந்துள்ளனர். இதனை அடுத்து ஹமாஸ் தீவிரவாதிகளை முற்றாக அழிக்கும் திட்டத்துடன் ஹமாஸ் தீவிரவாதிகளின் கோட்டையாக இருக்கக்கூடிய காசா மீது இஸ்ரேல் படைகள் மிக பயங்கரமான தாக்குதலை நடத்தி வருகின்றன. இதனால் காசாவில் உள்ள 23 லட்சம் மக்கள் நிற்கதியாக உள்ளனர். இஸ்ரேலின் தாக்குதலில் இருந்து காசா மக்கள் வெளியேறாத வகையில் இஸ்ரேல் பலமுனை தாக்குதலை நடத்தி வருகின்றது. இதேவேளை இந்த மக்களுக்கான உணவு, குடிநீர், மருந்து பொருட்கள் கிடைப்பதையும் இஸ்ரேல் தடுத்து வருகின்றது. இந்நிலைமையானது காசாவை முற்றாக அளிக்கின்ற இஸ்ரேலின் கபடத்தனம் என பாலஸ்தீன ஆதரவு நாடுகள் குற்றம் சாட்டியுள்ளன. இதேவேளை காசா மீது நடத்துகின்ற தாக்குதலை இஸ்ரேல் உடனடியாக நிறுத்தாவிட்டால் இஸ்ரேல் மீது பாலஸ்தீன ஆதரவு போர் தொடுக்கக்கூடிய சாத்தியம் அதிகரித்து வருவதாகவும், இவ்வாறானதோர் சூழ்நிலை ஏற்படும் போது இஸ்ரேல் ஆதரவு நாடுகளும் பதில் தாக்குதல் நடத்தும் எனவும், இது உலக போராக மாறும் அபாயம் உண்டெனவும் சர்வதேச போரியல் நிபுணர்கள் எச்சரித்துள்ளனர் என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகின்றது. முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக, இஸ்ரேல் காசா யுத்தம் இலங்கை அணி சேரக்கூடாது, ஐக்கிய மக்கள் சக்தி கருத்து. இஸ்ரேல் காசா மோதலில் இலங்கை அரசாங்கம் நடுநிலைமை வைக்க வேண்டும் என பிரதான எதிர்க்கட்சியான ஐக்கிய மக்கள் சக்தி கோரிக்கை விடுத்துள்ளது. நேற்று இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில்
இஸ்ரேல் காசா யுத்தம் தொடர்பில் கருத்துரைத்த அக்கட்சியின் பாராளுமன்ற உறுப்பினர் இரான் விக்ரமரத்னே மேற்கண்டவாறு தெரிவித்துள்ளார். இதன்போது மேலும் கருத்துரைத்த அவர், இலங்கை ஓர் அபிவிருத்தி அடைந்து வரும் நாடு. தற்சமயம் இஸ்ரேல் காசா யுத்தத்தில் உலக நாடுகள் தமது ஆதரவினை தெரிவித்த வண்ணம் உள்ளன. உதாரணமாக இஸ்ரேலுக்காக அமெரிக்கா உள்ளிட்ட நாடுகளும், பாலஸ்தீனத்துக்கு ஆதரவாக இஸ்லாமிய நாடுகளும் தமது பக்க சார்பை வெளிப்படுத்தி வருகின்றன. இவ்வுத்தத்தால் இலங்கை இதுவரை மறைமுகமான தாக்கங்களுக்கே உள்ளாகி வருகின்றன. ஆனால் நாம் குறிப்பிட்ட ஒரு நாட்டுக்கு மாத்திரம் ஆதரவளிப்போமாயின் அது இலங்கைக்கு பாரிய நெருக்கடியாகவே அமைய வாய்ப்புகள் உள்ளது. எனவே இவ்வுத்தத்தில் அணிசேரா கொள்கையினை பின்பற்றுவதே இலங்கை உள்ளிட்ட அபிவிருத்தி அடைந்து வரும் நாடுகளுக்கு சாதகமாக அமையும் என அவர் மேலும் தெரிவித்துள்ளார் என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகின்றது. முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக, காபோதா சாதாரண தர பரீட்சை முடிவுகள் நவம்பரில், பரீட்சைகள் ஆணையாளர் நாயகம் தெரிவிப்பு. கல்வி பொதுராதார பரீட்சையின் பெறுபவர்கள் எதிர்வரும் நவம்பர் மாதம் வெளியாகும் என எதிர்பார்க்கப்படுவதாக பரீட்சைகள் ஆணையாளர் நாயகம் அமித் ஜெயசுந்தர தெரிவித்துள்ளார். தற்சமயம் பரீட்சை பெறுபவர்களை கணிமயமாக்கும் பணிகள் இடம்பெற்று வருவதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். 2022 கல்வி பொருளாதார பயிற்சி கடந்த மே மாதம் நடைபெற்றது. இதேபோலே புலமை பயிற்சி பயிற்சி தொடர்பான வினாத்தாள்களை பரீட்சையின் பின்னர் சமூக வலைத்தளங்கள் ஊடாக விநியோகித்த நபர்களுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என பரீட்சை திணைக்களம் தெரிவித்துள்ளது என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகின்றது. பலமுறை பத்திரிகையின் 3 அமைந்துள்ள முக்கிய செய்திகளாக, இலங்கையில் 13 வயதினரில் 40% மனநோயால் பாதிப்பு, ஆய்வு தகவல் தெரிவிப்பு. நாட்டில் 13 வயதினரில் 40% மனநோயினால் பாதிக்கப்பட்டுள்ளதாக மருத்துவ நிபுணர் சித்ராமாலி டி சில்வா தெரிவித்துள்ளார். குழந்தை பருவ வளர்ச்சியை மேம்படுத்தும் திட்டம் தொடர்பாக இடம்பெற்ற கூட்டத்தின் போது தாய் சேய் குடும்ப சுகாதார சேவைகள் பணிப்பாளர் மருத்துவ நிபுணர் சித்ராமாலி டி சில்வா மேற்கண்டவாறு தெரிவித்துள்ளார். 13 வயதினரிடையே ஏற்படும் தனிமை, மனக்குழப்பங்கள், மன அழுத்தங்கள், எரிச்சல்கள் மற்றும் கோபங்கள் போன்ற செயற்பாடுகளினால் ஏற்படும் மன பாதிப்பின் உச்சக்கட்டமே தற்கொலை போன்ற நிலைமைக்கு முக்கிய காரணம் என்று அவர் கூறினார். இதேபோல நாட்டில் தற்கொலை செய்து கொள்பவர்களின் எண்ணிக்கையில் அதிகமானோர் 13 வயதினர் என ஆய்வறிக்கையில் வெளியான தகவல்கள் சுட்டிக்காட்டியுள்ளதாக மருத்துவ நிபுணர் சித்ரமாலி டி சில்வா மேலும் தெரிவித்துள்ளார் என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகின்றது. அதே பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக, தமிழ் மக்களின் ஆதரவினை பெறவில்லை என்ற வருத்தம் இல்லை, நாமல் ராஜபக்ச தெரிவிப்பு. இலங்கையில் தமிழர்களது வாக்கள் ராஜபக்சக்களுக்கு கிடைக்கவில்லை என்று நாங்கள் கவலையடையவில்லை என பாராளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ச தெரிவித்துள்ளார். ஊடகம் ஒன்றுக்கு வழங்கிய நேர்காணலில் அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். தொடர்ந்து தெரிவிக்கையில், தமிழர்களின் வாக்கள் கிடைக்கவில்லை என்று நாங்கள் கவலையடையவில்லை, அடுத்த தலைமுறையினர் தேசிய அரசியல் கட்சிகளுக்கு வாக்களிப்பார்கள். எனது தந்தையான முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச தமிழர்களுடன் இணக்கமாகவே செயற்படுகின்றார். தமிழ் பாரம்பரியத்தையும் கலாச்சாரத்தையும் மதிக்கிறார், அவற்றை பின்பற்றுகிறார். மேலும் இலங்கையில் வாழும் தமிழர்களை அரவணைத்துக் கொண்டு செயற்படுவதே எமது பிரதான நோக்கமாக உள்ளது. இனம், மதம் மற்றும் மொழி என்பவற்றுக்கு அப்பாற்பட்டு இலங்கையர் என்ற அடிப்படையில் அனைவருக்கும் சம உரிமை வழங்கப்பட்டுள்ளது என அவர் குறிப்பிட்டுள்ளார் என்றவாறாக இந்த செய்தி காணப்படுகின்றது. இவை விளம்பரி பத்திரிகை அந்த முக்கிய செய்திகள். இனி தினக்குள் பத்திரிகையின் முக்கிய செய்திகளை பற்றி பார்க்கலாம். தினக்குள் பத்திரிகையின் முதற் பகுதியில் அமைந்துள்ள முக்கிய செய்திகளாக, தமிழ் மக்களின் பிரச்சனைகளுக்கு தீர்வு வழங்க முன்னர் ஆதரவு தாருங்கள், தீர்வுகள் கிடைத்த பின் ஆதரவு எதற்கு என்கிறார் அமைச்சர் சுசில் பிரேமஜெயந்தன். தமிழ் மக்களின் பிரச்சனைகளுக்கு தீர்வுகளை காணும் செயற்பாடுகள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே ஈடுபட்டு வருவதாகவும், தமிழ் மக்களின் பிரச்சனைகளுக்கு தீர்வு வழங்க முன்னர் அவர்கள் அரசுக்கு ஆதரவு வழங்க வேண்டும் எனவும் அமைச்சர் சுசில் பிரேமஜெயந்தன் தெரிவித்துள்ளார். சமகால அரசியல் நிலவரம் தொடர்பில் ஊடகங்களுக்கு கருத்தரிக்கும் போதே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார். அவர் மேலும் தெரிவித்ததாவது, தமிழ் மக்களின் அனைத்து பிரச்சனைகளுக்கும் அடுத்த வருட ஆரம்பத்தில் தீர்வுகள் கிடைத்தே தீரும் என்ற நம்பிக்கை உண்டு. தமிழ் அரசியல்வாதிகள் ஜனாதிபதி மீதும் அரசு மீதும் குற்றச்சாட்டுகளை மாத்திரமே முன்வைத்து வருகின்றார்கள். ஆனால் அவர்கள் தீர்வுகளை காண்பதற்கு அரசுடன் இணைந்து செயற்பட பின்னடிக்கின்றார்கள். பிரச்சனைகளுக்கு தீர்வுகளை அரசு முன்வைத்த பின்னர் அரசுக்கு ஆதரவு வழங்குவோம் என்று தமிழ் அரசியல்வாதிகள் நிபந்தனையை முன்வைக்கின்றார்கள். தீர்வுகள் கிடைத்த பின்னர் ஆதரவு எதற்கு? ஆதரவை வழங்கி அரசுடன் இணைந்து பயணித்தால் தானே தீர்வுகளை வென்றெடுக்க முடியும். வடக்கு கிழக்கில் தமிழ் மக்களின் பிரச்சனைகளுக்கு தீர்வுகளை காணும் செயற்பாடுகளில் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே ஈடுபட்டு வருகின்றார். தமிழ் மக்களின் அனைத்து பிரச்சனைகளுக்கும் அடுத்த வருட ஆரம்பத்தில் தீர்வுகள் கிடைத்தே தீரும் என்ற நம்பிக்கை உண்டு. நாம் வாயால் சொல்வது போல் செயலில் நடப்பது கடினம்தான். எனினும் இந்த விவகாரத்தில் ஜனாதிபதியும் அரசு தரப்பினரும் அர்ப்பணிப்புடன் செயற்படுகின்றார்கள். தமிழ் அரசியல்வாதிகளின் ஒத்துழைப்பு உமைக்கு கிடைத்தால் அது மேலும் பலமாக இருக்கும். தீர்வுகளை நாம் விரைந்து வென்றெடுக்க முடியும் என்பதை அவர் தெரிவித்துள்ளார் என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகின்றது. முதற் பகுதியில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக, முகவரை நம்பி பிரான்ஸ் சென்றவர் சடலமாக மீட்பு, வட்டக்கட்சி குடும்பஸ்தருக்கு நேர்ந்த கதை.
சட்டவிரோத முகவர் ஒருவரை நம்பி பிரான்ஸ் நாட்டுக்கு செல்வதற்கு சென்ற கிளிநொச்சி வட்டக்கட்சி பிரதேசத்தைச் சேர்ந்த ஒருவர் பெலாரஸ் நாட்டின் எல்லையில் சடலமாக மீட்கப்பட்டுள்ளதாக அவர்களது உறவினர்களால் தெரிவிக்கப்பட்டுள்ளது. வட்டக்கட்சி மாயவனூர் பகுதியைச் சேர்ந்த பாலசிங்க ஜோதிபன் என்ற 40 வயது மதிக்கத்தக்க 5 பிள்ளைகளின் தந்தையே இவ்வாறு சடலமாக அந்நாட்டு இராணுவத்தினால் மீட்கப்பட்டுள்ளதாக கூறப்படுகின்றது. இதொடர்பில் மேலும் தெரிய வருவதாவது, சட்டவிரோத முகவர் ஒருவரை நம்பி குறித்த நபர் பிரான்ஸ் நாட்டுக்கு செல்வதற்காக விமானம் மூலம் ரஷ்யா சென்றுள்ளார். அங்கிருந்து அம்முகவரின் வழிநடத்தலின்படி பெலாரஸ், போலந்து, ஜேர்மன் ஊடாக பிரான்ஸ் செல்வதற்காக பெலாரஸிலிருந்து போலந்துக்கு சுமார் 700 கிலோமீட்டர் தூரத்தை நடந்து கடப்பதற்காக 7 பேர் கொண்ட குழுவுடன் சென்றுள்ளார். இதன்போது உடல்நிலை பாதிக்கப்பட்டு பெலாரஸ் எல்லையில் சடலமாக மீட்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. ஏனையவர்கள் இவரை அங்கேயே விட்டுவிட்டு சென்று விட்டதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. பெலாரஸ் எல்லையில் இருந்து சில கிலோமீட்டர்கள் தொலைவில் உடல்நிலை பாதிக்கப்பட்ட நிலையில் வட்டக்கட்சியில் உள்ள மனைவியை தொடர்பு கொண்டு தன்னால் நடக்க முடியாதுள்ளது என்றும், தன்னை யாரேனும் காப்பாற்றினால் அன்று உயிர் தப்ப வேறு வழியில்லை என்றும் தெரிவித்ததாக உறவினர்கள் தெரிவிக்கின்றனர். அதுவே இவர் இறுதியாக தொடர்பு கொண்டு பேசியது என்றும் உறவினர்கள் தெரிவித்துள்ளனர் என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகின்றது. முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக, மயிலத்தமடு போராட்டத்தை நிறுத்த பண்ணையாளர்கள் நிபந்தனர், ஜனாதிபதியின் தீர்மானங்கள் உடன் நடைமுறைப்படுத்த வலியுறுத்து. மயிலத்தமடு மாதவனை மேச்சேத்தடை பிரச்சனை தொடர்பில் ஜனாதிபதி மேற்கொண்ட தீர்மானத்தை வரவேற்கின்றோம். அந்த தீர்மானங்களை நடைமுறைப்படுத்தும் போதே எமது போராட்டத்தினை நிறுத்துவோம் என மட்டக்களப்பு மாவட்ட கால்நடை பண்ணையாளர்கள் தெரிவித்தனர். தமது பிரச்சனைக்கான தீர்வினை வழங்கிய ஜனாதிபதிக்கு நன்றி தெரிவிப்பதுடன், அவரால் மட்டுமே தமது பிரச்சனைக்கு நிரந்தர தீர்வினை வழங்க முடியும் எனவும் பண்ணையாளர்கள் தெரிவித்துள்ளனர். ஞாயிற்றுக்கிழமை ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கம் மட்டக்களப்பு மயிலத்தமடு மாதவனை பகுதி மேச்சேத்தனை பிரச்சனை குறித்து உயர்மட்ட கலந்துரையாடலை நடத்தியிருந்தார். இதன்போது மேச்சேத்தனையினை ஆக்கிரமித்துள்ளவர்களை ஒரு வாரத்துக்குள் அகற்றவும், கால்நடை பண்ணையாளர்கள் அச்சமின்றி தமது கால்நடைகளை கொண்டு செல்வதற்கான சூழ்நிலையை ஏற்படுத்துவதற்கான நடவடிக்கைகளை முன்னெடுக்கவும், இவற்றினை ஒரு வார காலத்துக்குள் நடத்துவதற்கான பணிப்புரைகளை அவர் விடுத்துள்ளார். இந்நிலையில் மட்டக்களப்பு சித்தாண்டி மகா வித்தியாலயத்திற்கு முன்பாக 32வது நாளாக நேற்று திங்கட்கிழமை மயிலத்தமடு மாதவனை பண்ணையாளர்கள் தமது சுழற்சி முறையிலான போராட்டத்தினை முன்னெடுத்து வருகின்றனர். இவர்கள் மேலும் கூறும்போது, ஜனாதிபதி எமது மேச்சேத்தனை பிரச்சனை குறித்து முன்வைத்துள்ள தீர்மானத்தை வரவேற்கின்றோம். அவருக்கு கால்நடை பண்ணையாளர் சார்பில் நன்றி தெரிவித்துக் கொள்கின்றோம். எனினும் ஜனாதிபதி முன்வைத்துள்ள இந்த பிரச்சனைக்கான தீர்வினை நடைமுறைப்படுத்தும் போதுதான் நாங்கள் அங்கிருந்து செல்ல முடியும் என்று அவர் குறிப்பிட்டுள்ளார் என்றவாறாக அந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது. முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக, மோடிக்கு கடிதம் நாளை அனுப்புவோம். இந்திய பிரதமர் நரேந்திர மோடிக்கு எதிர்வரும் புதன்கிழமை 7 தமிழ் கட்சிகள் இணைந்து கடிதம் அனுப்பவுள்ளனர் என்று தமிழ் மக்கள் கூட்டணியின் தலைவரும் பாராளுமன்ற உறுப்பினருமான சி விக்னேஸ்வரன் தெரிவித்துள்ளார். இந்திய பிரதமருக்கு தமிழ் கட்சிகள் அனுப்பப்பட உள்ள கடிதம் தொடர்பாக ஜாழ்ப்பாணத்தில் ஊடகவியலாளர் எழுப்பிய கேள்விக்கு பதிலளிக்கும் போதே அவர் மேற்கண்டுவாறு கூறினார். அவர் மேலும் தெரிவிக்கையில், இந்திய பிரதமருக்கு இலங்கை தமிழரசுக் கட்சி, தமிழீழ விடுதலை இயக்கம், தமிழ் மக்கள் கூட்டணி, தமிழீழ மக்கள் விடுதலைக் கழகம், ஈழ மக்கள் புரட்சிகள விடுதலை முன்னணி, தமிழ் தேசிய கட்சி, ஜனநாயக போராளிகள் கட்சி ஆகிய 7 தமிழ் கட்சிகள் இணைந்து கூட்டாக கடிதம் அனுப்புவது தொடர்பில் கலந்துரையாடியிருந்தோம். இந்திய பிரதமருக்கு அனுப்பவுள்ள கடிதத்தில் சில மாற்றங்களை செய்ய வேண்டியுள்ளது. அதனை எதிர்வரும் நாட்களில் மேற்கொள்ளவுள்ளோம். எதிர்வரும் புதன்கிழமை அளவில் நரேந்திர மோடிக்கு கடிதத்தை 7 கட்சித் தலைவர்களும் ஒப்பமிட்டு அனுப்பவுள்ளோம் என்று தெரிவித்தார் என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகின்றது. இவை தினக்குள் பத்திரிகையில் இருந்த முக்கிய செய்திகள். இன்று வெளியான பத்திரிகைகளின் முக்கிய செய்திகளை பற்றி பார்த்தோம். தொடர்ந்தும் பத்திரிகை செய்திகளை அறிந்து கொள்ள பேப்பர் டைம் நிகழ்ச்சியோடு இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.